சோ இப்ப ஹீரோ உடைய தம்பி வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வர. அங்க நடந்த விஷயத்தை எல்லாமே நம்ம ஹீரோ என்னோட फ्रेंड्स. ஹீரோ உடைய தம்பி கிட்ட சொல்ல அமுணகா சம்மக்கோ வந்து இந்த பிங் பிங் எல்லastype பண்ணிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்க. ஹீரோக்குமே கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோக்கு தெரியும் ஹீரோயின் இத பண்ணிரக மாட்டான்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ உடைய தம்பி வந்து நம்ம ஹீரோ போட்டு சம்மடி அடிக்கிறான் ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவேக் கிடையாதா? ஏண்டா எப்பப்பற அந்த பொண்ணுகிட்ட இப்படி கலாய்ச்சிக்கிட்டே இருக்க. அந்த பொண்ணை போட்டு இவ்ளோ ஹர்ட் பண்ற அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோ உடைய தம்பி நம்ம ஹீரோ பிடிச்சு சம்மையா அடிச்சிட்டுக. நம்ம ஹீரோ கா கோவம் வந்து அடிடே அடி இவ்ளோ அடி அடி அப்பா உன் பக்கத்துல இருக்கனால தானே இவ்வளவு ட்ரீம் பண்ற ஆனா வந்துட்டு பார் ஒரு நாள் எல்லாம் உங்களை வச்சு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய தம்பி கிட்ட சொல்ல அங்க சீன் கட் பண்ணி ஹீரோடைய தம்பி என்ன பண்ணா ஹீரோயினுக்கு கால் பண்றா இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோ தரப்பா நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க ஏரியாவை சுத்திட்டு இருக்காங்க ஏன்னா அது ஒரு காடு சோ ஹீரோடைய தம்பி நீ வந்துரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பரவாயில்ல இருக்கட்டும் நானே வீட்டுக்கு வந்துறேன்னு சொல்ல இப்ப ஹீரோக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஏன்னா வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட் எடுக்கிற இடம் வந்துட்டு ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள்ள எங்க இந்த பைத்தியம்

எங்க அப்பா சும்மா விட என்னன்னு சொல்ல அப்போ எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க செம்மா நான் சொல்றேன்ல தயவு செஞ்சு மன்னிச்சுடுமா வாமா வீட்டுக்கு போலாம்னு சொல்ல ஹீரோ ஹீரோயின் உடனே வந்துட்டு ஓகே நீ வந்துட்டு மன்னிப்பு கேட்டதுனால நான் வந்துட்டு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கார்ல ஏறுறதுக்காக போயிடுறாங்க நம்ம ஹீரோ அதே உன்ன பார்த்துக்கிறேன்டி அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங்லாம் இல்லையா சோ எல்லாம் வச்சு ஒரு பிரஸ் மீட் மாதிரி போறாங்க அந்த நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தான் இருக்காங்க சோ நல்லபடியா அந்த

செஞ்சது நம்ம ஹீரோ ஆனா மீடியாக்காரங்க எல்லாருமே வந்துட்டு ஹீரோடைய தம்பியை பத்தி பெருமையா பேச நம்ம ஹீரோ அப்படியே சைட்ல நின்றுட்டு ஹா பெருமையா பேசுங்க பெருமையா பேசுங்க வேலையெல்லாம் செய்யறது நானே பெருமை அவனுக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோடைய அப்பா வாயை விட்டுறாரு ஆமாடா நீ என்னடா வேலை செஞ்சு கிழிச்சுன்னு சொல்லிட்டு என் பையன் தான்டா வேலை செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா அவனுடைய தம்பியை பத்தி வந்துட்டு பிரெஸ் மீட்ல பெருமையா பேச பிரஸ்காரங்களும் வந்துட்டு ஹீரோ பண்ண வேலை எல்லாத்தையுமே அவங்க தம்பி தான் பண்ணாங்கன்னு நினைச்சு ஹீரோவும் மட்டன் தட்டி பேச ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு இதனால ஹீரோ என்னத்தையும் ஒரு பிளான் பண்றான் ஆனா என்ன பண்றான்றது தெரியல இப்ப பிரெஸ் மீட்ல காமிக்கிறாங்க மீட்ல முக்கியமான ஆளான அந்த பிங்கே வரல அதாவது அந்த பொண்ணு அல்லது அது அந்த ஆக்டர் பொண்ணு அந்த பிங்கை காணும் ஸோ பிங்கை காணும்னு நம்ம நம்ம தம்பி தம்பிக்கிட்ட போய் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்துட்டு அந்த பிங்குன்ற பொண்ணு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆனால் ஹீரோ கால கால கட் பண்ணிக்கிட்டே இருக்கான் இதை நம்ம ஹீரோடைய தம்பி நோட் பண்ணிட்டு ஸோ இவன் என்ன பண்ணா ஹீரோ அதாவது அந்த பிங்குன்ற பொண்ணுக்கு கால் பண்ணலான்னு போகிறப்போ கரெக்டாக ஹீரோ அவனுடைய ஆளை வந்து பார்த்திங்கன்னா மைக்கு பக்கத்தில் உட்கார வச்சு ஹீரோடைய தம்பி ஃபோனில் பேசுகிறத எல்லார் மூலியமும் வந்துட்டு கேட்க வச்சுடான் இப்போ அந்த ஹீரோடைய தம்பி என்ன பண்ணா அந்த பிங்குன்ற பொண்ணுக்கு கால் பண்ணேன் அந்த பொண்ணு கால் அட்டன் பண்ணி நீ சொன்ன மாதிரி நான் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணிட்டேன் நீ எப்போ வர போற அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோடைய தம்பி கிட்ட கேட்க இதை மீடியாக்காரங்களாம் கேட்டுறாங்க நான் எப்பமா உனக்கு ரூம் புக் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க ஹீரோ உட்காந்து வில்லத்தனமாக சிரிச்சுட்டு இருக்கா கரெக்டாக ஹீரோடைய ஆள் அந்த ஸ்பீக்கரை எடுத்து விட்டனா இப்போ ஹீரோ அவங்க அப்பா பார்த்து செம்மையாக முறைச்சிட்டு இருக்காரு ஸோ இப்போ நம்ம ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக்கை நினைச்சு பார்க்கறோம் ஆக்சுவலி நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரஸ் மீட்டுக்கான வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எப்படியும் நம்ம வேலை செஞ்சால் கண்டிப்பாக அப்பா ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ஹீரோ ஆல்ரெடி பிளான் போட்டு பிங்கு கிட்ட இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிங்கு கிட்ட கொஞ்சம் காசையும் கொடுத்து உன் கூட நான் டேட்டிங் வர நீ இதெல்லாம் பண்ணு அதாவது ரூம் எடுக்கிற மாதிரி வந்துட்டு சொல்லு அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லலாம் அந்த பிங்கும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இருப்பான் இதை தான் இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ எக்ஸிக்யூட் பண்ண ஹீரோடைய அப்பாவுக்கு சமக்கும் வந்து ஏண்டா இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ ஆமா நான் பண்ண வேலை எல்லாத்தையுமே அவன் பண்ணேன்னு சொன்னா அது மட்டும் இல்லாம நான் தானே உன் புள்ள அவனை போய் உன் புள்ளன்னு சொல்ற எவனுக்கும் இவ பெத்து வச்சிருக்கா அதை போய் நீ உன் புள்ளன்னு சொன்னா அப்புறம் நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல அவ்வளவுதான் ஹீரோடைய அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து வந்துருச்சு ஸோ நம்ம ஹீரோயினை பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவன் ரொம்ப நல்லவன் சொன்னேன் பார்த்தியா எப்படி கேவலமாக நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்ல இப்போ நம்ம ஹீரோயினுமே ரொம்ப கோவப்பட்டு நீ நல்லவன் நினச்சா நீ ஏண்டா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் அம்மா மட்டும் உயிரோட இருந்து நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவங்க இவ்வளோ திரும்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு எங்கள் அம்மா உயிரோட இல்லை இருந்து இன்னும் கொஞ்சம் நீ கஷ்டப்பட்டுருப்பாங்க எங்கள் அம்மாவை பற்றியா நீ பேசிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினாக வழுக்க டைமாக நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு காரில் ஏத்துறாங்க நம்ம ஹீரோயின் நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொன்னதுனால ஹீரோ என்ன பண்ணாரு டக்குன்னு அவருடைய டிக்கியில் போட்டு நம்ம ஹீரோயினை மூடி கூட்டிட்டு அங்க வந்து கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க இதை வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ இவங்க ஹீரோயினை கடத்தி கூட்டு போறானே என்ன பண்ண போறான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி கிட்ட போய் சொல்ல நம்ம ஹீரோயின் ஐயோ எனக்கு மூச்சு வாங்குது டிக்கிய தர டிக்கிய தரன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க ஹீரோடைய தம்பி வந்துட்டு ஹீரோயினை தேட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே ஒரு ஒரு பக்கமா போயிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயின் எங்கேயுமே கிடைக்கவே இல்ல அங்க சீன் கட் பண்ணி ஹீரோ இப்ப நம்ம ஹீரோயினை எங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா அவங்க அம்மாவுடைய வீடு இருக்கு இல்லையா அங்கதான் நம்ம ஹீரோ கூட்டு வந்திருக்கா ஹீரோயின் எதுக்குடா என்ன எங்க கூட்டு வந்தேன்னு கேட்க ஹீரோ எதுவுமே சொல்லாம உள்ளவான்னு சொல்லிட்டு இழுத்து செத்து நம்ம ஹீரோ வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய கையை பிடிச்சி கடிக்கிறாங்க இருந்தாலும் நம்ம ஹீரோ உள்ள வரியா இல்லையா அப்படின்னு சொல்ல ஹீரோ நையோ யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்க ஹீரோ என்ன பண்றாரு அங்க செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்க பயிர் பெற்று ஹீரோயின் மேல ஊத்த ஹீரோயின் ஹீரோ மேல ஊத்தன்னு சொல்லிட்டு காமெடியா ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க இது இந்த வேலைக்காரங்க பாத்துட்டு என்ன இதுங்க ரெண்டு இப்படி சண்டை போட்டு இருக்குதுங்க இதுதான் லவர்ஸ்குள்ள சண்டையா அப்படின்னு அந்த வேலைக்காரங்க பாத்துட்டு இருக்க ஹீரோ நம்ம ஹீரோயின வலுக்கு டைமா ரூம் குள்ள கூட்டிட்டு போயிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்துல வராங்க அப்படியே டிஷர்ட் கழுட்டுறாரு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவருடைய இது தையெல்லாம் கழுட்டுறாங்க ஹீரோயின் டே ரேப் கீப் இப்போ எதாவது பண்ண போறியாடா அப்படின்னு கேட்க ஹீரோ ஆமா ஆமா உன்ன ரேப் தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு டேப்பை வச்சு நம்ம ஹீரோயினோட வாயெல்லாம் மூடிட்டு ஸோ ஹீரோயினை வந்துட்டு கட்டி போட்டுட்டு வெளியே உட்காந்து நம்ம ஹீரோ தம்மனிச்சிட்டு இருக்கேன் ஸோ அப்படியே நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா கால் பண்ண ஹீரோ சுட்ச் ஆஃப் பண்ணிடுறான் இப்போ நம்ம ஹீரோயின் உள்ள வந்து பார்த்தா ஹீரோயின் அந்த டேப்பெல்லாம் கழட்டிவிட்டு டேய் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதடான்னு சொல்ல ஹீரோ நான் உன்ன ரேப் பண்ணப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் கழட்டிக்கிட்டு ஹீரோயின் பக்கத்தில் வராங்க நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு நீ நல்ல பையனை இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டலை அப்படின்னு சொல்லிகிட்டு ஹீரோயின் போய்ட்டு ரூம்குள்ள கதவு முடிக்க நம்ம ஹீரோ அடியே கதவை தரடி உன்னை விடமாட்டேன் உன்னை கண்டமாக்காம விடமாட்டேன்னு சொல்ல ஹீரோ நீ உள்ள வந்தனா நான் உன்னை விடமாட்டேடா அப்படின்னு உள்ள இருந்து கத்திக்கிட்டு கிடக்குறாங்க நீ உள்ளவா உன்னை வச்சுக்கிற மாவனை அப்படின்னு சொல்ல அடியை கதவை தரடி அப்போ தனடி உள்ள வர முடியும்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு சத்தமே இல்லை ஹீரோயின் என்ன பண்ணாங்க ஒரு குச்சி ஒன்று எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க வந்த நம்ம ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு அவங்க அம்மாவை பற்றி நினைச்சா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான் ஸோ இந்த மாதிரி அப்பா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ஸோ தன்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே அவங்க அப்பாவை பத்தியும் அவங்க அம்மா பத்தியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சாங்க பத்தி நினைச்சிட்டு ஹீரோயின் இவன் வந்து ஃபர்ஸ்ட் தப்பிச்சா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு அங்க வந்து வெளியே வர அப்ப ஹீரோ வந்துட்டு வெளியே வரா பாருங்க அப்ப வந்துட்டு ஆப்போசிட்ல வந்துட்டு நம்ம ஹீரோ போதுகடின்னு விழுந்துறான் அப்ப ஹீரோயின் திரும்பி பார்த்து ஹே என்ன என்ன ஓவரா நடிக்கறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல போனா சம்மையா நம்ம ஹீரோக்கு தலையில அடிபட்டு ரத்தம் அப்படியே கொட்டிகிட்டு இருக்கு கட் பண்ணா அப்படியே ஹாஸ்பிடல்ல தான் காமிக்கறாங்க ஹீரோயின் சம்மையா பைந்து போயிருக்காங்க ஏனா அவங்களால தான இப்ப இது மாதிரி ஆனிச்சு ஹீரோயின் ஓடாம இருந்தா ஹீரோ தரதாம இல்லையா ஹீரோயின் இப்ப நைட் ஆயிடுச்சு நினைச்சு பார்க்கறாங்க ஐயோ என்ன ஆக தோ தெரியலையா அவன் செத்துட்டா அவன் பேயா வந்துருவானு பார்க்க நம்ம ஹீரோயின் பக்கத்தில் உண்மையாவே ஹீரோ அப்படியே வந்துட்டு தலை ரத்தத்தோட ஹீரோயின் கிட்ட வர ஹீரோயின் பயந்து போய் ஐயோ அம்மா இல்ல அப்படின்னு கத்த கரெக்டாக ஹீரோடைய அப்பா வந்துறாங்க என்னமா ஆச்சுன்னு கேட்க ஐயோ தயவு என்ன மன்னிச்சிடுங்க அங்கிள் பிளீஸ் அங்குள் என்னாலதான் இந்த மாதிரி நான் வேணும்லாம் பண்ணல அங்குன்னு சொல்ல உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ உடைய அப்பா நீ என்னை மன்னிச்சிடுமா இப்படிப்பட்ட ஒரு கேடு கிட்ட உன பெற்றதுக்காக நான் தான் உன்னை மன்னிப்பு கேட்கணும் அவன் தானே உன்னை வந்துட்டு பல வளர்க்கற மாதிரி பண்ண போனா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல அங்கிள் நானே இவனை நல்லபடியா பார்த்துக்கிறேன் சொல்ல ஆனா நம்ம ஹீரோடைய அப்பா அதில் அதெல்லாம் ஒன்றும் வேணாமா நைட் ஆயிடுச்சு நீ வந்துட்டு வீட்டுக்கு போ நானே இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஹீரோடைய தம்பி இல்லைப்பா நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் அண்ணனை பார்த்துக்கிறேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ ஹீரோயினை கூப்பிட்டு வீட்டுக்கு போன்னு சொல்ல அவங்களும் அப்படியே கிளம்பிடுறாங்க மறுநாள் காலையும் ஆகுது ஸோ நம்ம ஹீரோவை பார்த்து ஹீரோடைய அப்பா டே எந்திரடா டே நீ ஒரு நடிகனு எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு மயக்கம் தெளிஞ்சு போச்சு சும்மா அடிபட்டது கொஞ்சம் தான் அந்த பொண்ணை சமையா பிடிச்சி பயமுறுத்திட்டு இல்லை அப்படின்னு கேட்க ஹீரோவும் எந்திரிச்சு உட்காரா பெரிய அடியெல்லாம் ஒன்றும் இல்லை போல இருக்கு ஹீரோ பிடிச்சி அவங்க அப்பா எப்பயும் பேல நம்ம ஹீரோ எப்பயும் போல அவங்க அப்பா பிடிச்சி திட்டன்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேருக்குமே சண்டை நடந்துகிட்டே இருக்க போல அந்த லீனா பொண்ணு இங்க வந்துடுறான் ஆக்சுவலி லீனாவுக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்கானா ஹீரோ வந்துட்டு லீனாவை கண்டுக்கவே மாட்டேன்னா அவங்க அப்பா போனதுக்கு அப்புறமா என்னமா எப்படி இருக்க அப்படின்ற மாதிரிலாம் லீனா கிட்ட பேசிக்கிட்டு ஹீரோ மட்டுக்கு வெளியே போவேன் லீனாக்கு ஒரு மாதிரி சோகமா இருக்கு என்னடா இவன் இவனை சுத்தி சுத்தி வந்தாலும் இவன் கொஞ்சம் கொஞ்சம் கண்டுக்கவே மாட்டேன்றானே அப்படின்னு சொல்ல அந்த ஆக்டர் பொண்ணு இருக்கா இல்லையா பிங்கு அந்த பிங்குன்ற பொண்ணுக்கும் நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு அடிப்பட்ட விஷயம் தெரியுது தெரிஞ்சோனே இந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்கா இல்லையா அதனால பிங்கு என்ன பண்றா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ போய் பார்க்கலாமா வேணாமா பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு ஹீரோக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட்டாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கி பிங்கி எல்லாம் போட்டு போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் ஹீரோட ரூமுக்கு போவேன் பிங்குன்ற பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா மீடியா கூப்பிட்டு நான் தான் ஸோ நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அவனுக்கு இந்த மாதிரி அடிபட்டுருச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இவ பேர் வாங்கிட்டு இருக்கா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கும் இந்த விஷயம் தெரியுது அந்த பிங்குன்ற பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு ஹீரோவும் அதுக்கப்புறமா லீனாவும் என்ன பண்றாங்க பிங்கை பார்க்கலான்னு ஓடி வரப்ப பிங்க் என்ன பண்றா ஓடி வந்து நம்ம ஹீரோவை கட்டி அப்படியே பக்கத்து சீட்ல உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே மீடியாக்காரங்க தான் பேட்டி கொடுத்துட்டு இருக்க இதை நம்ம ஹீரோயின் தூரமா வந்து பாக்குறாங்க ஹீரோ இதை பாக்குறான் இப்ப ஹீரோ என்ன பண்றான் திடீர்னு மீடியாக்காரங்க கிட்ட எல்லாம் இந்த பிங் ஒண்ணு என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கிடையாது என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்துட்டு இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கையை காமிக்க ஹீரோயின் நடை நம்ம ரெண்டு பேர் எப்படா லவ் பண்ணோம் ஏடா இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் வந்துட்டு மீடியாக்காரங்க கிட்ட இல்லன்னு சொல்ல வர ஹீரோ உடனே என்ன பண்றாரு நம்ம ஹீரோயின கட்டி பிடிச்சு அப்படியே முத்தம் கொடுத்துறாரு அவ்வளவுதான் மீடியாக்காரங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே ஊர் ஃபுல்லா தெரிஞ்ச மாதிரி ஆயிடுமே ஸோ நிறைய போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் மீடியாக்காரங்க எடுத்துக்கிட்டே இருக்க ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கொடுத்துட்டே இருக்க ஸோ அப்படியே வந்துட்டு இந்த பிங்க்ன்ற பொண்ணு இல்லை அதுக்கப்புறம் லீனான்ற பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து செம்மையா ஷாக் இருக்க சோ இப்போ ஹீரோ ஹீரோயினை தனியாக கூட்ட வந்த ஹீரோயின் பாலர் அண்ணோ ஒன்னு வைக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு என்ன ஒன்று கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா இந்த மாதிரி தான் பண்ணீங்க என்னோட ஃபியூச்சர் இப்போ என்ன ஆகுது ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸை பத்தி எப்பயுமே உனக்கு கவலையே இல்லை உனக்கு மட்டும் நீ நல்லா இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்ம ஹீரோவை அடிச்சுட்டு அங்கிருந்து அழுதுகிட்டே போறாங்க சோ இப்போ நம்ம ஹீரோக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா ஐயோ தப்பு பண்ணிட்டமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஹீரோயின் உட்காந்து அழுகிட்டு இருக்காங்க சமையா அங்க சீன் கட் பண்ணி நடக்கிற எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்காரங்க நியூஸ்ல பப்ளிஷ் பண்ணிட்டாங்க சோ இது நம்ம ஹீரோடைய ஃபேமிலி எல்லாருமே பாத்துறாங்க எல்லாருமே பாத்துட்டு ஹீரோயின் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க சோ இந்த மாதிரி நடந்துருச்சே பாவுமேன்னு சொல்ல ஹீரோவுமே இது நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி தான் இருக்கான் இந்த டைம்ல கரெக்ட்டா ஹீரோவுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணி ஹீரோ அப்படியே வீட்டுக்கு கூப்பிட ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பாவை பார்க்க அவங்க அப்பா சமயா பிடிச்சு திட்டுறாங்க இப்ப ஹீரோ என்ன சொல்றான் இங்க பாருங்க அந்த பிங்ன்ற பொண்ணு என்ன லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்க கிட்ட எல்லாம் சொன்னா அதுக்காக அவ கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ ஹீரோவுடைய அப்பா கிட்ட சாரி சொல்ல ஆனா ஹீரோயின் இன்னும் வீட்டுல வரல ஹீரோயின் ரெண்டு மூணு நாளா காணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல இதோட இந்த பார்ட் முடி முடியுது நெக்ஸ்ட் பார்ட்காக வெயிட் பண்ணுங்க அதுக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு சூப்பரான கொரியன் சீரியஸ் புது சேனல்ல போயிட்டு இருக்கு நான் அந்த கமெண்ட் செக்ஷன்ல அந்த லிங்க் வந்துட்டு பின் பண்ணி வைக்கிறேன் தயவு செஞ்சு அந்த டிராமாவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய்